என்னோடய பேர் செல்வகுமாருங்க. கீரப்பட்டி ரெண்டாவது வாரில் சிட்டத்தூரில் குடியிருக்கேன். வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். வாடகை வீட்டில் வந்து கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாமே கிளியராக கட்டிட்டு வரேங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதில் வீதியில் வந்து கோயில் இது வந்தல் போட்டாங்க, 40 நாளாக ஸ்கூல் பிள்ளைங்க யாருமே போக முடியல. கோழி மாதிரி வேன் வந்தது, அது அப்செட் ஆகிறது. நாங்கள் எல்லாம் வீதியில் பொதுமக்கள் சேர்ந்து எல்லாம் கல் எடுத்து போட்டு வேன் அனுப்பிச்சி விட்டோம். திருப்பி அந்த மண் மோடை எடுத்து கரைச்சி விடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு பஞ்சாயத்தில் போய் ஈவோட்டை கேட்குறேன். ஈவோ கேட்கும் போது மஞ்சுநாத்தை போய் கேளுப்பா, அது வந்து பட்ட இடம், நம்ம இடம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கு மஞ்சுநாத்தை என்கொயரி பண்ணும்போது மஞ்சுநாத் ஆளுகள் அடியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து அடிக்க வந்தாருங்க. அடிக்க வந்தாலும் எங்கள் மனைவி என்னை வீட்டுக்குள்ள விட்டு பூட்டு போட்டாங்க. பூட்டு போட்டு பெரும் பிரச்சனை ஆச்சுங்க. காவல்துறை ஐயாவும் வந்தாங்க, அவங்களும் விசாரிச்சுட்டு உடனே அவங்களும் போயிட்டாங்க. அடுத்து பஞ்சாயத்துக்கு கரத்து டிசி பண்ணுவோம், தண்ணி போய் டிசி பண்ணார். எப்படி டிசி பண்ணுவீங்க? நான் இன்னும்லாம் வீடியோ எடுத்துங்க, அதெல்லாம் எடுத்துங்க அப்படின்னா அதையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு திருப்பி நான் திருச்செங்கோடு போயிருந்தேங்க. இந்த திருச்செங்கோடு இருக்கும்போது வீட்டில் ஆள் இல்லாத டைம் வந்து என் மனைவி இருக்கும்போது பைப்பு டிசி போட்டு போயிட்டாங்க. தண்ணி பைப்பு டிசி பிடியே க்ளோசிங் இருக்குதுங்க. இது நேரடி நான் சுப்ப முடியாது, ஏன் டிரைவர் அப்படின்னாருங்க. இப்போ நேற்றுலேருந்து அவரும் இப்போ தொடர்ச்சியாக பணி செய்கிறாருங்க. மனவச்சில் மஞ்சுநாத் யூவாங்க சார் ரெண்டு பேரும். என் ஸ்கூல் பிள்ளைங்க யாருமே இப்போ தண்ணி குளிக்கிறது கூட தண்ணி இல்லைங்க. மஞ்சுநாத் போலி நிபுணர்னு சொல்லிட்டு இந்த கீரப்பட்டியில் எல்லாத்தையுமே ஆட்டி எல்லா சமுதாயத்தையும் கெடுத்துட்டாங்க. கெடுத்த பிறகு திருப்பி எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பஞ்சாயத்துகள் போயிட்டு கீரப்பட்டி ஆத்தையும் முடிட்டாங்க, அவ்வளவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது நேரடியாக இப்போ அதையும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, காட்டுறாங்க எல்லா வேலையும். மஞ்சுநாத் வந்து இன்றைக்கி யுவோ வந்து வீட்டில் தின்ன வச்சுருந்தா 2000 பணம் கொடுங்க, தின்னை அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி மஞ்சுநாத் தாங்க இவ்வளோ கேட்டு ஊர் இந்த வீதி மக்களை எல்லாத்தையும் மாட்டிகிட்ருக்காங்க. மஞ்சுநாத் யுவோ ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணியாக செய்கிறாங்க. அதில் கேட்டாங்க, கேட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா யுவோக்கு வந்து டிராக்டர் ஓடிட்டு இருந்த இந்த ரோட்டில் வண்டியே 1 மாதத்துக்கு மேலே அவங்க போய் கார்த்திகை மாதம் மாலை போடுறதுக்கு பந்த போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வண்டியே போகும், அதுக்குனால பந்த பிரித்ததுக்கு அப்புறம் மண் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்டில் வண்டியே போகல. அதனால் எல்லோரும் இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. வண்டி ஒருத்தர் வண்டியில் பால் வண்டியில் போய் கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இந்த மாதிரி வண்டி போக மாட்டேங்குதுங்க, அது ஸ்கூல் வேணும் போகல, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொன்னதுக்கு அது பட்ட இடம், அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவரும் சரின்ட்டு கம்முன்னு வந்துட்டாங்க. மஞ்சுநாத்துங்கிறவர் வந்து எதுக்கு நீ அங்கே போனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோட்டி அதை நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவரே வந்து தேவையில்லாமல் ஒன்று ஒன்று சொல்லி கோயிலில் சண்டை எழுத்து வீட்டுக்கே வந்துட்டார். மஞ்சுநாத் வீட்டுக்கே வந்துட்டார் அடிக்கிறதுக்கு. சரி, உங்களை அடிக்கிறது யாருமா? மஞ்சுநாத். உங்களை எதுக்கு அவர் அடிக்க வர்றாருமா? இவ எங்கள் வீட்டுக்காரங்க சண்டை, நீ எப்படி அங்கே போய் சொல்லலாம், என்கிட்ட சொல்ல வேண்டியதானே எதாக இருந்தாலும் ஈவோ கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவர் ஈவோ இங்கே வந்து பார்த்துட்டு என்ன நீ வந்து அங்கே என்ன வந்து 1 மணி நேரமும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஈவோவே வீட்டுக்கு வந்துட்டாங்க.